நந்தப்பூருங்கிற பேர் கொண்ட ஒரு கிராமம். அந்த கிராமத்துல நிறைய மாடுங்களை வளர்ப்பாங்க. அங்க இருக்கிற ஜனங்க எல்லா வகையான மாடுங்க, பசுமாடு, எருமை, இப்படி நிறைய மாடுங்களை வளர்க்கறாங்க. ஒவ்வொரு வருஷமும் வெயில் காலத்துல நந்தப்பூர் கிராமத்துல ஒரு சந்தை நடக்கும். அங்க ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் மாடு, எருமை, அப்புறம் மத்த மிருகங்களை விக்கிறதுக்காகவும் வாங்கறதுக்காகவும் வருவாங்க. நந்தப்பூர் கிராமத்தை விட்டு ரொம்ப தூரத்துல நதியை தாண்டி டக்கியான பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்துச்சு. அங்க ராகுல்னு பேர் கொண்ட ஒரு ஸ்வீட் கடைக்காரர் இருந்தான். ராகுலோட மாட்டுக்கு வயசாயிடுச்சு, உடம்பு சரியில்லை. அவன் ரொம்ப நாளா ஒரு புது மாடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தான். நான் நந்தப்பூர் கிராமத்துக்கு போலான்னு நினைக்கிறேன். அடுத்த மாசம் அங்க மாட்டு சந்தை நடக்கும். நம்ம வயசான மாட்டை வச்சு எந்த வேலையும் பார்க்க முடியல. இந்த மாட்டை வித்துட்டு ஒரு புது மாடு வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஆ போங்க, அப்புறம் எனக்காக ஒரு டசன் வளையலையும் வாங்கிட்டு வாங்க. அங்க வாங்குற வளையல் ரொம்ப நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். சரி, வளையலும் வாங்கிட்டு வரேன். ராகுலோட கிராமத்துல இருந்து நந்தப்பூர் கிராமத்துக்கு போறதுக்கு 2 நாள் ஆகும். காட்டு வழியா தான் போகணும், அதனால நடந்துதான் போகணும். ராகுலோட மனைவி அவனுக்கு தேவையான 2 நாள் சாப்பாட்டை கட்டி கொடுத்தா. ராகுல் சாப்பாடு மூட்டை அப்புறம் பழைய மாட்டை கூட்டிக்கிட்டு நந்தப்பூர் கிராமத்துக்கு போக ஆரம்பிச்சான். அந்த நதியை போய் சேரத்துக்குள்ள ராத்திரி ஆயிடுச்சு. நதிக்கரை கிட்ட ஒரு மாட்டுக்கொட்டா இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி அந்த மாட்டுக்கொட்டாயிலேயே இருக்கலான்னு ராகுல் முடிவு பண்ணான். அப்புறம் விடிஞ்சதும் அந்த நதியை தாண்டி தன்னோட பயணத்தை தொடரலான்னு நினைச்சான். ராகுல் அந்த மாட்டு கொட்டாய்க்குள்ள போனப்ப அந்த மாட்டு கொட்டாயில நிறைய மாடுகளும் எருமைகளும் கட்டியிருந்துச்சு. அங்க நிறைய ஜனங்க வேற தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களும் நந்தப்பூர் கிராமத்துக்கு போறவங்க போல இருக்கு. மத்த மாடுங்களோட சேர்த்து தன்னோட மாட்டையும் ராகுல் கட்டி போட்டான். ராகுல் மூட்டையில இருந்து சாப்பாட்டை எடுத்தான். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதும் தூங்கிட்டான். அது வெயில் காலம் இல்லையா, ராகுலுக்கு ராத்திரி தாகம் எடுத்துச்சு. அவன் தண்ணி குடிக்கிறதுக்காக எழுந்தான். அப்ப அவன் பார்த்த போது அந்த மாட்டு கொட்டாயில இருந்த ஜனங்க யாருமே அங்க காணோம். இங்க கிட்டத்தட்ட நிறைய ஆட்கள் இருந்தாங்களே, எங்க போயிட்டாங்க? ராகுல் மாட்டு கொட்டாயை விட்டு வெளியில போய் பார்த்தான். வெளியிலயும் அங்க யாருமே கிடையாது. ஒருவேளை அவங்க திருடர்களோ? நிச்சயமா அவங்க திருடங்களா தான் இருப்பாங்க, அதனாலதான் அவங்க என்ன பார்த்ததும் பயந்து ஓடி போயிட்டாங்க. ராகுல் மறுபடியும் மாட்டு கொட்டாய்க்குள்ள போனான். ஆனா அவனோட கையும் காலும் நடுநடுங்குச்சு. அவன் பார்த்த போது 2 பெரிய பெரிய கொம்பு கொண்ட ஒரு மாடு, அதோட கண்கள்லாம் ரத்தத்தால நிறைஞ்சிருந்தது. அது அவனை நோக்கி ஓடி வந்துட்டு இருந்துச்சு. ராகுல் இந்த பக்கமோ இல்ல அந்த பக்கமோ நகரத்துக்கு முன்னாடியே அந்த மாடு ராகுல ரொம்ப மோசமா முட்டுச்சு. அப்புறம் ராகுல் 2-3 அடி தள்ளி போய் விழுந்தான். ராகுல முட்டின உடனே அந்த மாடு மறுபடியும் மாட்டு கொட்டாய்க்குள்ள போயிடுச்சு. நினைக்கிறேன் இவ்வளோ பயங்கரமான மாட்டை நான் பார்த்ததே இல்லை. நான் அந்த மாட்டுக்கொட்டைக்குள்ளே தூங்கிட்டு இருக்கும்போது அப்போ அந்த மாடு அங்கே இல்லையே. இப்போ விடியறதுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு. என்னுடைய மாட்டை கூட்டிட்டு போறதுக்கு மாட்டுக்கொட்டைக்குள்ளே நான் நுழைஞ்சுதானே ஆகணும். நான் இப்போ மட்டும் உள்ளே போகாமல் விட்டுட்டேன்னா 20-25,000 ரூபாய் நமக்கு நஷ்டமாயிடுமே. ராகுல் கொஞ்ச நேரம் வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருந்தான். வெளியில அவனுக்கு உதவி பண்றதுக்கு யாராவது வருவாங்களான்னு அவன் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனா ரொம்ப நேரம் கடந்ததுக்கு அப்புறமா கூட அக்கம் பக்கத்துல எந்த ஒரு ஆளும் வரா மாதிரி அவனுக்கு தெரியல. ராகுல் காலை நொண்டிக்கிட்டே மெல்ல மெல்ல அந்த மாட்டு கொட்டைக்குள்ள போனான். அவன் போய் அந்த மாட்டு கொட்டைக்குள்ள பார்த்தான். அங்க உள்ள ராகுலோட மாடு மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துல ஒரு பேய் நின்னுட்டு இருந்துச்சு. அது அவனோட மாட்டுக்கு வெட்டப்பட்ட தலைகளை மாலையா போட்டுட்டு இருந்தது. வா, உன்னோட தலையையும் வெட்டி இந்த மாலையோட கோர்த்து வச்சிடறேன். அந்த பேய் ராகுல நோக்கி போச்சு. ராகுல் பின்னாடி போனான். ஆனா ஏதோ ஒரு பொருள்ல தடுமாறி கீழே விழுந்துட்டான். பின்னாடி திரும்பி பார்த்த போது அதே பின்னாடி வந்துட்டு இருந்தது. ஒரு பக்கம் பேய், ஒரு பக்கம் அந்த பயங்கரமான மாடு. ராகுல் அங்கிருந்து ஓடுறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்ல. ராகுல் உடனே தான் கண்ணை முடிக்கிட்டான். அப்புறம் கை கோர்த்து தன்னோட கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டான். அப்பதான் வேகமா ஒரு குதிரைக்காரன் குதிரையை ஓட்டிட்டு வந்தான். அங்க கீழே இருந்த ராகுல ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் குதிரைக்காரன் குதிரையை நிறுத்தினான். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. நீங்க சரியான நேரத்துல வந்து என்ன காப்பாத்தலன்னா அந்த மாடும் அந்த பேயும் என்ன என்ன பண்ணிருக்குன்னு தெரியல அண்ணா. ஆமா, நீ நந்தபுரம் கிராமத்துக்கு முதல் தடவையா போறியா? ஆமா, நான் முதல் தடவையா தான் போறேன். அதனாலதான் நீ அந்த பேய் மாட்டு கொட்டைக்குள்ள மாட்டிக்கிட்ட. ஏன்னா இந்த வழியில போற நிறைய பேருக்கு இந்த மாட்டு கொட்டையை பத்தி நல்லாவே தெரியும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கங்காராம்னு பேர் கொண்ட ஒரு ஆளு தான் மகளை கூட்டிக்கிட்டு ரொம்ப தூரத்துல இருந்து தன்னோட மாட்டையும் எருமையையும் கூட்டிக்கிட்டு நந்தப்பூர் மாட்டு சந்தைக்கு போய்கிட்டு இருந்தாரு. அன்னைக்கு ராத்திரி நதிக்கரை கிட்ட இருக்கிற அந்த மாட்டு கொட்டையில தங்கலான்னு முடிவு பண்ணாரு. ஆனா அன்னைக்கு அந்த இடத்துக்கு சில கொள்ளக்காரங்க வந்தாங்க. கொள்ளக்காரங்க கங்காராமோட பொண்ணு கிட்ட ஆட சொல்லி கேட்டாங்க. கங்காராமோட பொண்ணு ஆடலைங்கிறதுக்காக அந்த கொள்ளக்காரங்க கங்காராம் அப்புறம் அவரோட பொண்ணு
அப்புறம் அவங்க கூட்டிட்டு வந்த மாடு எருமை எல்லாத்தையுமே கொண்டுட்டாங்க. அன்னையிலிருந்து அவங்க எல்லாருடைய ஆத்மாக்களும் இந்த மாட்டுக்கொட்டைக்குள்ள தான் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஆத்மாக்கள் தான் இந்த மாட்டுக்கொட்டைக்குள்ள மனுஷங்களும் மாடுகளும் இருக்கிற மாதிரி பிரமையை உருவாக்குதுங்க. இந்த மாட்டுக்கொட்டையில மட்டும் எப்பவும் தங்காத. ராகுல குதிரைக்காரர் கொண்டு போய் நந்தபுர கிராமத்துல விட்டாரு. அதுக்கப்புறம் அவர் அங்கிருந்து போயிட்டாரு. ராகுலுக்கு தன்னுடைய பழைய மாடு கிடைக்கவே இல்லை. ரகசியத்தை என்னதான் மறைச்சாலும் அதை ரகசியமா வச்சுக்க முடியாது. அந்த ரகசியம் என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வரத்தான் செய்யும். ஆக்ராவில இருக்கிற ரவி ஊரு சுத்துறவன், ஊதாரித்தனமா சுத்துற ஒரு பையன். அவன் இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருட்டு மார்க்கெட்ல ஒரு புல்லட்ட வாங்கினான். அப்பா, இந்த பைக்கோட விலை 100,000 ரூபாய், ஆனா 30,000 ரூபாய்க்கு வாங்கினேன். உங்ககிட்ட தான் ஒரு பைக் இருக்கே, ஏன் அனாவசியமா இன்னொரு பைக் வாங்கி பணத்தை வேஸ்ட் பண்ற? அப்பா, என்கிட்ட பைக் இருக்கு, ஆனா புல்லட் இல்லையே. இன்னும் உங்க பிள்ளைய தலையில தூக்கி வச்சுக்கோங்க. உங்க ஏடிஎம் கார்டை ஏன் இவங்கிட்ட கொடுத்து வச்சிருக்கீங்க? பைக்குக்கு பதிலா ஒரு ஆட்டோ வாங்கியிருந்தா உங்களை மாதிரி ஓட்டியாவது சம்பாதிச்சிருக்கலாம். மம்மி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் ஆட்டோ ஓட்டினேன்னு வச்சுக்கோங்க, மத்த பசங்க முன்னாடி எனக்கு என்ன மரியாதை இருக்கும்? இப்படி வெட்டியா சுத்தினா மட்டும் உனக்கு மரியாதை கிடைச்சிருமா? இந்த மாதிரி ஜாலியா ஊரை சுத்துறது என்ஜாய் பண்றதுதான் இப்ப என்னோட வயசு. இப்ப நான் கிளம்புறேன். இன்னைக்கு புல்லட்டை எடுத்துக்கிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ஊரை சுத்த போறேன். ரவி ராத்திரி ரொம்ப நேரம் வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட புல்லட்ல சுத்திட்டு இருந்தான். அவன் எப்பவும் போல பாதி ராத்திரி தான் வீட்டுக்கு வந்தான். அவன் வாசல்ல பைக்கை நிறுத்தி வச்சான். அப்புறம் உள்ள போய் நல்லா தூங்கிட்டான். ராத்திரி ரவியோட அம்மா அப்பாவுக்கு புல்லட் ஸ்டார்ட் ஆகிற சத்தம் கேட்டுச்சு. ஓஹோ, ராத்திரி 2 மணி ஆயிடுச்சு. இந்த ரவி இந்த ராத்திரியில உட்காந்துக்கிட்டு பைக்கை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். ரவி, 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 என்னங்கப்பா, எதுக்காக இந்த ராத்திரியில இப்படி கத்திட்டு இருக்கீங்க? நீ வீட்டுக்குள்ளயா இருக்க? அப்ப பைக்கை வெளியில யார் ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க? ஒருவேளை திருடன் ஏதாவது வந்துட்டானே என்ன? 3 பேரும் எழுந்து வெளியில போய் பார்த்தாங்க. பைக் இருந்த இடத்துலயே இருந்துச்சு. ஆனா அக்கம் பக்கத்துல யாருமே இல்ல. நீங்களும் இருக்கீங்களேப்பா, தூக்கத்தை கெடுத்துட்டீங்களே. ரோட்ல யாராவது அவங்க பைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் பைக்ல இருந்து சத்தம் வந்த மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டீங்க? ரவி போய் தூங்கிட்டான். மறுநாள் தன்னோட பைக்க ஸ்டார்ட் பண்ணப்ப அவனோட பைக் ஸ்டார்ட் ஆகல. ரவி பெட்ரோல் செக் பண்ணான். ஆனா பைக்ல 1 சொட்டு பெட்ரோல் கூட கிடையாது. நேத்து ராத்திரி தான் நான் டேங்க் ஃபில் பண்ணேன், ஆனா இவ்ளோ சீக்கிரம் பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. ரவி வண்டியை தள்ளிக்கிட்டே பெட்ரோல் பங்க் வரைக்கும் போனான். அப்புறம் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு சுத்த கிளம்பிட்டான். கிட்டத்தட்ட பாதி ராத்திரி இருக்கும். தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை விடுறதுக்காக அவ வீட்டுக்கு போனா. நேத்திக்கு நான் ஒரு பெயிண்டிங் பண்ணேன், உள்ளவா காட்டுற? அம்மா அப்பா கல்யாணத்துக்கு போயிருக்காங்க, வரத்துக்கு 1 மணி நேரம் ஆகும். இல்ல பிரியங்கா, ஏற்கனவே எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, என் அம்மா என்ன திட்டுவாங்க. 10 நிமிஷம் தான், பைக்கை இங்கேயே வச்சுட்டு வா. ரவி தன்னோட பைக்கை வாசல்ல விட்டுட்டு பிரியங்கா வீட்டுக்குள்ள போயிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் திரும்பி வந்த போது அவனோட புல்லட் அங்க இல்ல. புல்லட் எங்க போச்சு? ரவி ரோட்ல இங்கேயும் அங்கேயும் பார்த்தான். பைக் ரொம்ப தூரத்துல ஒரு மரத்தடியில நின்னுட்டு இருந்துச்சு. அப்புறம் பைக் பக்கத்துல வெள்ள புடவை கட்டின ஒரு லேடி நின்னுட்டு இருந்தா. அது 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 ஏதோ ஒரு பேய், ஏதோ ஆத்மா மாதிரி தெரியுது. கொஞ்ச நேரத்துல அந்த பேய் மறைஞ்சிடுச்சு. ரவி அங்கிருந்து அந்த பைக் கிட்ட ஓடினான். அப்புறம் பைக்கை ஸ்டார்ட் பண்ணினான். ஆனா பைக் ஸ்டார்ட் ஆகவே இல்ல. பைக்கில் 1 துளி பெட்ரோல் கூட இல்லாமல் காலியாக இருந்தது. பெட்ரோல் எங்கே போச்சு? அவ்வளோ பெட்ரோல் இருந்துச்சு, என்ன பண்ணுறது? பேசாமல் பிரியங்கா வீட்டிலே இருப்போமா? ரவி பிரியங்காவுக்கு ஃபோன் பண்ணினான். ஆனால் பிரியங்கா சொன்னா அவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு. கடைசியில் ரவி பைக்கை தள்ளிக்கிட்டே போனான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சைடு மிரரில் அவன் பார்த்தான், அந்த பேய் அவன் பின்னாடி வந்துட்டு இருந்தது. ரவி பின்னாடி திரும்பி பார்த்தான், ஆனால் அங்கே யாரும் இல்லை. ஜெய் ஹனுமான், ஜெய் ஹனுமான், ஜெய் ஹனுமான், ஜெய் ஹனுமான், கடவுளே என்ன காப்பாத்துங்க. ரவி ஹனுமான் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே பைக் எடுத்துட்டு போனான். ரவி மிரர்ல பார்த்தான், பேயும் அவன் பின்னாடி ரொம்ப வேகமா நடந்து வந்துச்சு. ரவி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணினான். ஆனா எல்லாரும் அப்ப தூங்கிட்டு இருந்தாங்க. விஷால், தீபக், சௌரப், யாராவது ஃபோனை எடுங்கப்பா. ரவி பின்னாடி திரும்பி பார்த்தபோது ரொம்ப தூரத்துல ஒரு ஆட்டோ வந்துட்டு இருந்ததை கவனிச்சான். கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும், யாராவது கண்ணுக்கு தெரிஞ்சாங்களே. ரவி ஆட்டோக்காரங்கிட்ட ஹெல்ப் கேட்க நினைச்சான். ஆனா ஆட்டோ கிட்ட வந்தபோது அந்த ஆட்டோல பேய் இருந்ததை அவன் கவனிச்சான். அந்த பேய் ஆட்டோவை வேகமா ஓட்டிக்கிட்டு ரவியை நோக்கி வந்துச்சு. ரவி பைக் எடுத்துக்கிட்டு வேகமா நடந்தான். ஆனா அந்த பேய் ஆட்டோவை வேகமா ஓட்டிக்கிட்டு வந்து ரவியை முட்டுச்சு. ரவி ரோட்ல விழுந்திருந்தான். அந்த வெயிட்டான பைக் ரவி மேல விழுந்துடுச்சு.
ராத்திரி 3 மணிக்கு ரவியோட அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. என்ன? ஆ, இதோ நான் வந்துட்டேன். என்னங்க ஆச்சு? யாரு ஃபோன் பண்ணா? ரவிக்கு நிறைய அடிபட்டு இருந்தது. ரவிக்கு என்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொன்னான். ரவியோட அப்பா அழுதாரு. அப்பா, நீங்க எதுக்காக அழறீங்க? நீங்க எனக்கு எவ்வளவு சொல்லியும் கேட்காம ராத்திரி நேரங்களை இங்க அங்கன்னு சுத்திக்கிட்டு இருந்தேன். அதனாலதான் எனக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்கு. இல்லப்பா, இந்த நிலைமைக்கு காரணம் வேற யாரும் இல்ல, நான் தான்ப்பா. 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அந்த சமயத்துல நான் அவுரங்கசீப் ரோட்ல ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த ரோட்ல அடிக்கடி ஒரு பொண்ணு பைக்ல போவா. ஒரு பொண்ணு பைக் ஓட்டிட்டு போறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு ரொம்ப ஒல்லியா இருப்பா. அவளால் அந்த புல்லட்டை சரியாக சமாளிக்க முடியாது. ஒரு நாள் ஏதாவது சவாரி கிடைக்குமான்னு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு பைக்கில் தள்ளாடிக்கிட்டே வந்தா. எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. புல்லெட்டையே நீ ஒழுங்காக பிடிக்க தெரியல, எதுக்காக புல்லட் ஓடிட்டு வர? உன்னோட மென்மையான கையை புல்லெட்டை பிடிக்கக்கூடாது. Shut up, idiot. அந்த பொண்ணு பதில் சொன்ன விதம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த பொண்ணை எப்படியாவது பழி வாங்கணும்னு நான் முடிவு பண்ணேன். ஒரு நாள் மத்தியான டைம்ல அந்த பொண்ணு பைக்கை தள்ளிட்டு போறத பார்த்தேன். ஒருவேளை அந்த பொண்ணோட பைக்கில் பெட்ரோல் இல்லையோ என்னமோ. நான் இங்கேயும் அங்கேயும் பார்த்தேன். அந்த டைமில் ரோட்டில் ரொம்ப தூரத்துக்கு யாருமே இல்லை. நான் ஆட்டோவில் போய் வேகமாக அந்த பொண்ணோட பைக்கை இடிச்சிட்டேன். பைக் அந்த பொண்ணு மேலே விழுந்துருச்சு. நான் அந்த பொண்ணை அந்த இடத்துலையே விட்டுட்டு வந்துட்டேன். அவளே எந்திரிப்பான்னு நான் நினச்சேன், இல்லை யாராவது அவளை தூக்கி விடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் பைக் ஹேண்டில் அவள் கழுத்தில் குத்திக்கிச்சு. அவளால் மூச்சு விட முடியல போல இருக்கு. அப்புறம் அந்த பொண்ணு இறந்துட்டா. மறுநாள் நியூஸ் பேப்பரில் அவள் செத்துட்டான்ற நியூஸை நான் படித்தேன். எனக்கு என்னமோ நீ வாங்கின அந்த புல்லட் அது அந்த பொண்ணோட புல்லட்டாக இருக்கும். அந்த பொண்ணோட மரணத்துக்கு நான் தான் காரணம் கண்ணா. எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது. அந்த பொண்ணோட ஆத்மா அவ்வளோ சீக்கிரமாக நம்மளை விட்டுடாது. மறுபடியும் அது நம்மளை ஃபாலோ பண்ணும்.